இன்னொரு ஒரு கோணத்திலையும் இந்த சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாங்க. என்னது, இந்த முகமது அலி குத்துச்சண்டை வீரர், அவர் இப்ப சமீபத்தில் மூத்தா போனார்ல, அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எல்லாம் பார்த்துட்டு, என்னடா இப்படி வந்துகிட்டு நான் இவ்வளவு ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வாங்கினால் என்னை மனுஷனா மதிக்க மாட்டீங்களடா, ரொம்ப மிருகத்தை விட கேவலமா என்னை மதிக்கிறீங்களான்னு சொல்லி வெறுத்து போய், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், இதுதான் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், இதுதான் சத்திய சன்மார்க்க மார்க்கம், சரியான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை தழுவுகின்றார். முஸ்லீமா தான் மரணிக்கின்றார். முகமது அலின்றது வந்து அவருடைய இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்ச பேர், கிலேன்றது தான் அவருடைய முன்னாள் பேர். சரியா, அவர் இஸ்லாத்தை தழுவி இப்ப இஸ்லாத்தினுடைய புகழ் கொஞ்சம் ஓங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா இவர் ஏன் போனார்? ஒரு தாள் மூத்தா போனோடனே அவரை பத்தி பேசுவாங்களா இல்லையா? பெரிய அளவுக்கு பேசி ரோட்டுக்கெல்லாம் முகமது அலி வேன்னு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டவனையுமே பார்க்கிறாங்க. இப்ப ஏதாவது முஸ்லீமுக்கு எதிராக கிளப்பி விடணும், இல்லைன்னா இஸ்லாம் ஏற்கனவே தார்மாரா வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, மேற்கொண்டு போச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப அமெரிக்கா வந்து இஸ்லாமிய நாடுன்னு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஆகி போயிடும் என்ற அடிப்படையில இவர்கள் வந்து இஸ்லாத்தின் மேல ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்த மாதிரியான விசம பிரச்சாரங்கள்ல திட்டமிட்டு ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இது கூட இன்னும் சதி செயலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்துல வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அப்ப இவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு இவர்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகின்றார்கள் என்பதை நம்ம கவனத்துல கொள்ளணும்.